ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்கே டைரிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சியட் ரேடியல் X1 ஜூம் டயரோட 20,000 கிலோமீட்டர் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் சியட் என் டாமினருக்கு வந்து நான் வந்து பைக் டயர்ஸ் வந்து தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சியட் வாங்கலான்ற ஒரு தாட் இருந்தது. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஒரு முக்காவாசி பேர் ரொம்ப நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க, வந்து லைஃப் வந்து இருக்காது, சியட் ரேடியல் நீங்கள் X1 டயர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் இருக்காது, க்ரிப்பு நல்லா கிடைக்காது, இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து பாதி பேர் சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா இல்லையா, இதோட என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 110/70/17 வரும், டயரோட விட்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 110, ரியர் டயர் பார்த்தீங்கன்னா 150/60/17 வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியல் டயர்ன்றதால இதோட டயரோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். பட் வந்து நம்மளுக்கு வந்து தரையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு வந்து ஃப்ளாட்டாக இந்த டயர் படுறதால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு க்ரிப் வந்து கிடைக்கும். இந்த டயர் நான் வாங்கும்போது இதோட அப்ராக்ஸான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அமேசானில் வந்து ஆஃபரோட கிடச்சிருந்தது. ரெண்டு டயரோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5,500 ருபீஸ்க்கே கிடச்சிது. ஃபிட்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டயருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 5,800க்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபிட் பண்ணிட்டேன். என்னோட டாமினர் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாக் டயராக பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ரெவ்ஸ் வரும். எனக்கு எம்ஆர்எஃப் ரெவ்ஸில் அந்தளவு ஒரு பெருசாக சொல்கிற அளவு எனக்கு அந்தளவு இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்னோடய டயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்ஸ்வெல் இருந்துச்சு, எனக்கு வந்து டயர் வந்து அன்னீவனாக தேஞ்சிருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்டாக் டயர் மேலே வந்து திரும்பியும் ஸ்டாக் டயர் போகணுன்ற ஒரு ஆசை இல்லை. ஸோ அதே பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஒரு ரேடியல் டயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. 17,500 கிலோமீட்டரில் வந்து நான் வந்து டாமினருக்கு வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ வந்து என்னோடய பைக் வந்து 37,500 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. என்னோட டயர் வந்து இப்போ ஆக்சுவலாக மாடிஃபிகேஷன் ப்ராசஸில் இருக்குது. இன்னும் சில வீடியோஸில் வந்து என்னோடய மாடிஃபைட் டாமினர் இருக்குன்னு நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் வீடியோ அதோட அப்டேட் வெர்ஷன் வந்து இனிமேட்டு வரப்போகுது. ஸோ அதனால தான் நான் டயர் இந்த ரிம் எல்லாமே தனியாக கழட்டி வச்சிருக்கேன். நான் இது இந்த 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் ஒரு க்ளோஸ்அப் ஷாட்ஸும் நான் வந்து ரெண்டு டயருக்குமே நான் இப்போ ரெண்டு டயரோட ப்ரைஸிங் சொல்லியிருந்தேன். 5,800 இன்க்ளூடிங் ஃபிட்டிங் வந்து வந்துச்சுன்னு ரெண்டு டயரும் பார்த்தீங்கன்னா ஹெச் ரேட்டட். ஸோ உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 210 வரையும் போகலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டயரும் எந்தெந்த பைக்ஸ்க்கெலாம் வந்து செட் ஆகுன்றதை பார்ப்போம். நம்ம டாமினர் அப்புறம் வந்து கேடிஎம்மில் வந்து கேடிஎம் டியூக் சீரீஸ், கேடிஎம் ஆர்சி சீரீஸ், டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா RR310, BMW 310 சீரீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி 300cc செக்மெண்ட் பெனலி TNT 300, இந்த மாதிரி 300cc செக்மெண்ட்டில் ஸ்போர்ட்ஸ் பைக் ப்ளஸ் க்ரூசர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டயர் தான் வரும். இப்போ நம்ம ரெண்டு டயரோட வந்து க்ரிப்பை வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஹை பெர்ஃபார்மன்ஸ் வச்சுருக்கோம் பைக்கு. இப்போ நம்ம டாமினர், இப்போ டியூக் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 150-160 வரையும் ஈஸியாக போகக்கூடிய பைக்கு. நம்ம ஆவரேஜ் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா 100-120 வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம். நம்ம பைக்கில் டாமினர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து இந்த 300cc செக்மெண்ட்டில் எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100-120 ஆவரேஜ் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணலாம். இந்த டயரை வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைவேல வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு வந்து இதோட ஒரிஜினல் புதுசாக நீங்கள் டயர்ஸ் வாங்கினீங்கன்னா எப்படி ட்ரெட் பேட்டர்ன் இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த ட்ரெட் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவேல போகும்போது உங்களுக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹில்ஸில் வந்து கார்னரிங் பண்ணுறீங்க, நல்லா பைக்கை வளைச்சு வளைச்சு ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரிப், நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து கார்னரிங்கில் இந்த டயரில் வந்து எனக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 100-120 பண்ண போகிறீங்க, அதுதான் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த டயர் வந்து போகலாம். ஸ்டார்டிங் ரேடியல் டயரில் நம்ம பைக்ஸ்க்கெலாம் வர ஸ்டார்டிங் ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டயர் சொல்லலாம். இது எம்ஆர்எஃப் ரெஃப்ஸ், இது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டயருமே சேர்த்து உங்களுக்கு 6,000 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து புது டயர்ஸ் வந்து கிடைச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு அப்போலோ ஆல்ஃபா இல்லைனா வந்து பெர்லி ஸ்கார்பியன் ராலி சீரிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஹை பெர்ஃபார்மன்ஸ் டயர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000-15,000 அந்த ரேஞ்சுக்கு ஆஸ் அ பேரா போயிடும். இது ஆஸ் அ பேரா வந்து உங்களுக்கு 6,000 ருபீஸ் கிடைக்குது. உங்களுக்கு எம்ஆர்எஃப் ரெஃப் ஸ்டாக் டயரோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு பிடிக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அதே பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு டயரை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சியட் இந்த டயருக்கு வந்து போகலாம். இந்த டயரில் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஞ்சர் வந்து நம்மளோட லக்கை பொறுத்து இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயருமே போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் இந்த ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா ஜீரோ பஞ்சர் இது வரையும் டில் டேட். ஆஃப்டர் 20,000 கிலோமீட்டர் நான் ஓட்டின வரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர்லேயும் வந்து ஜீரோ பஞ்சர்.
ஸோ அது வந்து எனக்கு பஞ்சர் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்த டயர் நம்ம எப்போனா நடக்கலாம், பட் எனக்கு வந்து லக்கியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1.5 வருஷம் கிலோமீட்டரில் நான் 20,000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் வந்து பஞ்சர் ஆகலை. எப்பவுமே ரியர் டயர் வந்து பஞ்சர் ஆகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகம், ஏன்னா விட்த் அதிகம், உங்களுக்கு வந்து தரையில் ரோட்டில் அதிகமாக படுறதால வந்து பஞ்சர் ஆகிற பாசிபிலிட்டி வந்து அதிகம். பட் எனக்கு ரெண்டு டயருக்குமே வந்து ஜீரோ பஞ்சர். அண்ட் எனக்கு எம்ஆர்எஃப் ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு வீல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைன்யூட் கிராக்ஸ் வந்து தெரியும் எந்தில் இருந்தது, எந்த என் பைக்கில் எம்ஆர்எஃப் ரெஃப்ஸ் டயர்ஸில் இருந்தது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் வந்து நல்லா தெரிகிற மாதிரி இருந்தது எனக்கு. பட் இந்த சியட்டை இப்போ நான் 20,000 கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மைன்யூட் கிராக் கூட கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, நான் சியட் இந்த டயர்ஸில் எல்லாமே நான் நைட்ரஜன் காற்று தான் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இது வரையும் டில் டேட் வாங்கினதுலேருந்தே நான் வாங்கி ஃபிட் பண்ணிவிட்டு நைட்ரஜன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன மைன்யூட் கிராக் கூட கிடையாது. இன்னொன்று, நீங்கள் நைட்ரஜன் காற்று அடிச்சிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் நைட்ரஜன் அடிச்சிங்கன்னா நீங்கள் நம்ம லாங் ரவ் போகிறோம், 10 டேஸ் 15 டேஸ் போகிறோம் அப்படின்னா நம்ம நடுவில் வந்து வேறு காற்று ஃபில் பண்ணலாமா, இல்லை கம்ப்ரஸ்ட் ஏர் இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பெட்ரோல் பங்க்கில் நார்மல் ஏர்லாம் கிடைக்குதுல அதெல்லாம் ஃபில் பண்ணலாமான்ற ஒரு தாட் இருக்கும். நீங்கள் நைட்ரஜன் அடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மற்ற காற்றையும் ஃபில் பண்ணலாம், அது ஒரு இஷ்யூவும் கிடையாது. திருப்பி நீங்கள் எங்கே நைட்ரஜன் கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லா காற்றையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜீரோ ஆக்கிட்டு திருப்பி நீங்கள் நைட்ரஜன் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நைட்ரஜன் மட்டும் அடிச்சு அது மட்டுமே அடிச்சுட்டு இருக்குமான்ற தாட்லாம் கிடையாது, நீங்கள் மற்ற காற்றுமே வந்து எமர்ஜென்சி டைமில் நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அண்டு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டயர் போட்டாலும் சரி நைட்ரஜன் காற்று அடிக்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் சியட் ரேடியல் சியட் ஜூம் ரேடியல் X1 டயர்ஸ், இந்த டயரை வந்து நம்ம வந்து ரோடு ஓகே நல்லா ஓப்பன் ஹைவே அதிலலாம் நம்ம 100 to 120 க்ரூஸ் பண்ணலாம் சரி ஓகே, பட் நம்ம வந்து இப்போ ஆஃப் ரோடிங் பண்ணோம் அப்படின்னா இந்த டயர் வந்து சூட்டபிளாக இருக்குமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஏன்னா இது டியூல் பர்பஸ் டயர் கிடையாது, மெயினாக வந்து ட்ராக் அண்ட் பியூராக வந்து ரோடு ஃபோக்கஸ்டு டயர்னு சொல்லலாம் இது. பட் இந்த டயரில் வந்து ஆஃப் ரோடு பண்ணலாம், ஏன்னா வந்து இப்போ நான் நம்ம சேனலே பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்டாக எங்கெங்கெல்லாம் ஆஃப் ரோடு இருக்கோ அங்கெல்லாம் விடுறதே கிடையாது, நம்ம பைக்கை புஷ் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போயிடுவேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் ரோடு பண்ண போகிறீங்க அப்படின்னா டயரோட ப்ரெஷர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. இப்போ நம்ம வந்து நான் 32 நம்ம மெயின்டைன் பண்ணுறோம், ஏர் டயர் 32 மெயின்டைன் பண்ணுறோன்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிவிட்டு 28 அந்த மாதிரி வந்து கம்மி பண்ணிவிட்டு போனோம்னா ஆஃப் ரோடிங் வந்து கொஞ்சம் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணும் டயர்ஸு. பட் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக சோம்பேறித்தனம், காற்று இறக்கிட்டு திருப்பி வந்து காற்றை செக் பண்ணணும், அடிக்கணும், பம்ப் வச்சு அடிக்கணும், அது எனக்கு சோம்பேறித்தனால நான் காற்றை வந்து இறக்கிறதே கிடையாது. எந்த ப்ரெஷர் நான் ரோட்டில் மெயின்டைன் அதை வச்சு தான் ஆஃப் ரோட் பண்ணிட்டு இருக்கேன். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பில்லியன் வித் லக்கேஜ் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் நம்மளே பார்த்துருப்போம், கல்வராயன் மேகம் ஃபால்ஸில், அப்புறம் வந்து இப்போது மேகமலை போகும்போது அந்த மாதிரி நிறைய ஆஃப் ரோடு வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸோ பைக் டயரு ரோல் ஆகாமல் சுற்றுற அளவு வந்து அந்தளவு சேரி ஏரியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆஃப் ரோடிங் வந்து அந்தளவு பண்ணியிருக்கோம், ஸ்டீப்பான ரோடு எல்லாமே பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த டயர் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். மேபி டியூயல் பர்பஸ் டயர் போட்டிருந்தோம் அப்படின்னா ஆஃப் ரோடிங் வந்து இன்னும் வந்து நல்லாயிருக்கும், இன்னும் ஈஸியாக நம்ம பண்ணலாம். பட் இந்த டயரை வச்சு நம்ம வந்து ஆஃப் ரோடிங்கும் பண்ண முடியும். அப்புறம் வந்து வெட் கிரிப், ஸோ மழை பெஞ்சது ரெயின் இருந்தது அப்படின்னா அப்போ வந்து இந்த கிரிப் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்னோடய பைக்கில் நம்ம டாமினர் பைக்கில் பார்த்தீங்கன்னா டாமினர் பைக் வந்து ஹெவி பைக்கு, இன்னொன்று வந்து ஏபிஎஸ் அதுவும் ஃப்ரண்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா பக்காவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏபிஎஸ் ப்ளஸ் வந்து நான் வந்து ஹில்ஸ்லேருந்து நம்ம இறங்கும் போது ப்ளஸ் ஹில்ஸில் ஓட்டும்போது அந்த கர்வி ரோட்ஸில் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா நான் இன்ஜின் பிரேக்கிங் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கியர் கட் பண்ணி அந்த இன்ஜின் பிரேக்கிங் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், 60% இன்ஜின் பிரேக்கிங், உங்களுக்கு 40% தான் நான் பிரேக்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். எனக்கு இதுவரையும் பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஸ்கிட் ஆகுறதோ இல்லை பைக் வந்து ஸ்லிப் ஆகி நான் வந்து கீழே ஃபாலோ ஆகுறதோ அந்த மாதிரி வந்து இந்த 20,000 கிலோமீட்டரில் நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் மைண்ட் செட்டில் தான் இந்த டயர்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ லோ ப்ரைஸாக இருக்குது, இது வாங்கினா வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகுமா லைஃப் கம்மியாகுமா இந்த மாதிரி ஒரு தாட் தான் எனக்குள்ளே இருந்தது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து இன்னும் நல்லா உழைச்சிருக்கு, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து டயரோட லைஃப், ஒரு நம்ம இந்த டயர்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து இந்த டயர்ஸ் வந்து ரன் ஆகும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா TW டயர் வியர் வந்து செக் பண்ணுறது வந்து கொடுத்துருப்பாங்க. என்னோடய ஃப்ரண்ட் டயருக்கு பார்த்திங்கன்னா அந்த டயர் வியர் வந்து அப்போ 20,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஃப்ரண்ட் டயர். அண்ட் ரியர் டயர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 15,000 கிலோமீட்டருக்கே அந்த பாயிண்ட் வந்துருச்சு, பட் நான் இன்னும் புஷ் பண்ணி பார்த்திங்கன்னா 20,000 கிலோமீட்டர் நான் ஓட்டினேன். பட் அதை நான் யாருக்கும் வந்து சஜஷன் பண்ணல. ஸோ ரெண்டு டயரும் ஆஸ் அ பேராக நீங்கள் இந்த ரெண்டு டயர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் கேரண்டியாக 14 to 15,000 கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக இது
ரன் ஆகும். அதுக்கு மீறியும் நம்ம புஷ் பண்ணணுன்றது வந்து ஒரு சேஃபர் சேஃபர் சைட் கிடையாது. பட் நான் வந்து 20,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பட் என் ஃப்ரெண்டோட என் பைக்கில் அவர் யூஸ் பண்ண நான் அந்த பிக்கும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். அவர் வந்து 24,000 டிவிஎஸ் அப்பாச்சி RR310 பைக்குக்கு வந்து அவர் வந்து 24,000 இதே டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் 24,000 ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டும் கிடையாது, அந்த சென்டர் வந்து ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, 24,000 ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. ஸோ நான் 20,000 கிலோமீட்டர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணிடலாம், ஓகே போதும் இது. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு செவன் டேஸ் ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் வீடியோஸ் நிறைய பார்க்க போகிறோம். அதனால் அந்த டயர் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இப்போ நான் மாற்றலான்ருக்கேன். ஸோ இப்போ 20,000 கிலோமீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிராக் எதுவுமே இல்லை. ஆனால் சென்டரில் வந்து ரியர் டயரில் தேஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் டயர் கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4,000 கிலோமீட்டர் ஓடும். பட் நீங்கள் டயர் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஸ் அ பேராகவே மாற்றிருங்க. இப்போ நீங்கள் வந்து டியூவல் பர்பஸ் டயர் போடுறீங்க அப்படின்னா ரெண்டுமே டியூவல் பர்பஸ் டயர் போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்டில் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் டயர் போட்டு ரியரில் வந்து ஒரு நைலான் நார்மல் டயர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்தளவு வந்து ஒரு ஃப்ளோவே இருக்காது. நீங்கள் ஹில்ஸில் ஓட்டும் போதும் சரி, ஒரு நல்ல க்ரூப்பு ஒரு நீங்கள் ரைடே வந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு மாற்றும் போது, டயர் மாற்றும் போது ரியர் டயர் தேஞ்சிருந்தாலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டயரையும் மாற்றுங்க. ரெண்டு டயரும் சேம் பேட்டர்ன், சேம் கம்பெனி, சேம் ட்ரெட் பேட்டர்ன்ஸ் இருக்க மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரான ரைட் ஃபீல் கிடைக்கும். இன்னும் நீங்கள் ரைடை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் உங்களோட பைக்கில் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி கம்யூட் பண்ணுறீங்க. ஸோ டிராஃபிக்கில் டெய்லி கம்யூட் பண்ணுறீங்க. அக்கேஷனலாக தான் நீங்கள் வந்து லாங் டிரைவ் பண்ண போகிறீங்க. நீங்கள் ரெகுலராக லாங் டிரைவ் பண்ணாலும் உங்களோட ஆவரேஜ் ஸ்பீடு 100 to 120 தான் இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த சியட் ரேடியல் ஜூம் டயரை வந்து நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 120 ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ நான் சென்னை டு கோயம்புத்தூர் அப் அண்ட் டவுன் வந்து ஆல்மோஸ்ட் 1,150 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே வந்து ஒரே நாள் பண்ணியிருந்தேன். அப்புறம் கொல்லியில்ஸ் அப் அண்ட் டவுன் இந்த மாதிரி ஒரு 1,800 கிலோமீட்டர்ஸ் நிறைய ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாளில் வந்து இந்த சியட் டயர்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஸ்டாப்பாக 300 கிலோமீட்டர்ஸ் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு 110 வந்து நாங்கள் இந்த டயர்லாம் பண்ணியிருந்தோம். அதான் இந்த 20,000 கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஃபுல்லாக லாங் ரைட்ஸ் பண்ணது. பட் அப்படியும் இருந்தோம் பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு 120-130 வரையும் வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இந்த டயர் கிடைக்குது. நான் சில வாட்டி வந்து 140 பில்லியனை வச்சுட்டு 145 வரையும் பார்த்தீங்கன்னா சில ஸ்ட்ரெஸ்லாம் ஓட்டியிருக்கேன். பட் அப்பயும் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீட்பேக் தான் இந்த டயர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. பட் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹைவேல ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறீங்க, இன்னும் வந்து நல்ல க்ரிப்பு இது எல்லாமே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போலோ ஆல்ஃபா டயரை வந்து ட்ரை பண்ணால். பட் ப்ரைசிங் வந்து இது கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 to 5,000 ஆஸ் அ பேரா வந்து அது அதிகம். இல்லை நீங்கள் டியூவல் பர்பஸ் டயர்ஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரிலி ஸ்கார்பியன் ரேலி டயர்ஸ் போகலாம். அது வந்து ஆஸ் அ பேரா உங்களுக்கு 16,000 இதோட டபுள் ட்ரிபிள் ரேட் வந்து போகும். இதோட நீங்கள் ஹை பெர்ஃபார்மன்ஸ் அண்டு முக்கியமாக நம்ம டயர் வாங்கும்போது நம்மளோட பர்பஸ் என்னன்றதை பார்த்து தான் நம்ம வந்து டயர்ஸை வாங்கணும். உங்களோட பர்பஸ் வந்து நீங்கள் வந்து அக்கேஷ்னல் லாங் டிரைவ் நீங்கள் வந்து ஆஃபீஸ் உள்ள இல்லை லோக்கலில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல டயர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு சியட் ரேடியல் X1 டயர்ஸ் வந்து நம்ம வாங்கிடலாம். இப்போ இந்த வீடியோட எண்டில் வந்தாச்சு. ஸோ இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சியட் ரேடியல் ஜூம் X1 டயர்ஸ். இந்த டயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆவரேஜ் ஸ்பீட் 100 to 120 நம்ம சிட்டி கம்யூனிட்டிக்கு வந்து டெய்லியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து நம்ம பைக்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நைலன் டயர்ஸ் கிடைக்கும். பட் ரேடியல் டயர்ஸ் போகிறது வந்து நம்ம ஹை பெர்ஃபார்மன்ஸ் இருக்க பைக்ஸ்க்கு வந்து எல்லாமே ரேடியல் டயர்ஸ் போகிறது வந்து ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா நல்ல க்ரிப்பு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பைக்குக்கு வந்து கிடைக்கும். ரேடியல் டயர்ஸில் ஒரு நல்ல பட்ஜெட் டயரா பார்த்தீங்கன்னா சியட் ரேடியல் ஜூம் டயர் கண்டிப்பாக X1 கண்டிப்பாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து டாமினர், டியூக், RC சீரீஸ் இல்லைனா 300 cc செக்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி பைக்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க டயர் வாங்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பைக் வீடியோ மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ARK.